மகிழ்ச்சியான தருணங்களை புன்னகையுடன் ஆரம்பிப்போம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற வ்ளாக் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் தாங்க. அதாவது நாங்கள் செய்கிற ஹேர் சீரம் நாங்கள் எப்படி செய்கிறோம், நாங்கள் அதுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி தொடச்சிக்க வேண்டியது, நல்லா ட்ரையான ஒரு துணி வச்சு தொடச்சிக்கிறோம். தொடச்சதோடு வந்து இந்த எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். இதுக்கு இந்த மூணு மாதிரியான எண்ணெய், ஆல்மோஸ்ட் வந்து 10 லிட்டர் எண்ணெய் ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாமே வந்து அந்த பெரிய சட்டியில் நாங்கள் ஊற்றிடுறோம். இப்போ நம்ம கார்டனுக்கு போய், கார்டன்லேயே அலோவேரா செடி இருக்குது. அந்த கார்டனில் உள்ள செடி கிட்டத்தட்ட 4 தண்டை எடுத்துகிட்டு உடனே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து அது வந்து கீழே வந்து ஒரு கம்பு மாதிரி ஒன்று கசிவு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை வெட்டி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா அந்த கம்மெல்லாம் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த பார்க்குறீங்கள இந்த மாதிரி ஒரு சவுத்தில் ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டோன்னா அந்த கசிவுலாம் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கசிவு இந்த முகத்துக்கு தேய்க்கிறவங்க எஸ்பெஷலி ரொம்ப இது வந்து இந்த கசிவுலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக அது போனதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இஃப் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு அரிக்கும். அந்த கம்பு இருந்துச்சுன்னா முகத்துக்கு அரிக்கும். திரும்பி நம்ம கார்டனுக்கு போய் மருதணி எடுக்கிறோம். மருதணி எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, என்கிட்ட பெரிய அருவாவும் இல்லை, சின்ன கட்டரை வச்சு எடுக்கிறதுக்காட்டியும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. தேவையான அளவு மருதணியை வந்து எடுத்துகிட்டு இப்போ அலோவேரா வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிக்க போகிறோம். ஏன்னா மண் அப்படி இருந்தது இல்லையா, அதனால் நம்ம கழுவிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த சீரம் வந்து இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து செய்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். இது எங்கள் மாமனார் காலத்து ரெசிபி. சில பேர் வந்து என்ன செய்வாங்க, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணி செய்வாங்க. அதாவது 30% கேரியர் ஆயில், இல்லைன்னா அது அவங்களோட ரெசிபியை பொறுத்து கேரியர் ஆயில் எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து அப்படி செய்கிறதில்ல. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த மூலிகை எண்ணெய் எல்லாமே நம்மளே வந்து சொந்தமாக வந்து அதை செலக்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை செய்கிறோம். நம்ம எனக்கு ஹெல்ப்புக்கெலாம் யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் எல்லாமே செய்கிறேன். ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஆஃபீஸ் வேலை முடித்து இந்த எண்ணெய் நிறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ அலோவேரா போட்டுட்டு இப்போ ஹெர்ப்ஸ் போடுறோம் பாருங்கள். இது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நிறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த ஹெர்ப்ஸ் போட்டதோடு அடுத்தது மருதணியால் போடுறோம். இந்த மருதணியில் போட்டதோடு வந்து உடனே கொதிக்க விடுறது இல்லைங்க. இது நான் வந்து செய்யும்போது மிக்ஸ் பண்ணும்போது காலைல கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி, இது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 மணி வரைக்கும் நான் வச்சுட்டேன். ஏன்னா வந்து 3 மணிக்கு அப்புறம் மழை வந்துருச்சு. அதோடு வந்து மூடி போட்டு எடுத்து உள்ளார வச்சுட்டோன்னா மறுநாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 மணி நேரம் அது அப்படியே வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் அந்த எண்ணெயோட அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அதோடய ஹெர்ப்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுட போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அதை அப்படியே மூடி போட்டு ஒரு உரமாக வச்சுட்டோன்னா இது மறுநாள் தான் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. 40 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இது வந்து கொதிச்சுட்டு 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சா போதும். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் எண்ணெய் நீங்கள் உங்கள் சொந்தத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இது காய்ச்சிருந்தால் தான் பெரிய பாத்திரமாக வைங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பொங்குற தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா அது பொங்கி அடுப்புலாம் வீணாயிடும். அதனால் வந்து எண்ணெய் நீங்கள் சொந்தமாக காய்ச்சிருந்தால் தான் நீங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் காய்ச்சி முடித்ததோடு வந்து கிட்டத்தட்ட 5-7 நாள் வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. அதாவது காலையில் நல்லா வச்சுட்டு சாயங்காலம் எடுக்கலாம். நான் இந்த எண்ணெய் காய்ச்சின சமயம் வந்து டெய்லி வந்து சாயங்காலம் 3 மணிக்கு மேலே நல்லா மழை வந்துருச்சு. அதனால் வந்து என்னால் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு வச்சுட்டு 3 மணி வரைக்கும் தான் வைக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் நான் வச்சேன். நான்
துவங்கி பாருங்கள். நல்லா வெயிலில் ஒரு 6 நாள் வச்ச உடனே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேரெலாம் வந்து எவ்வளோ வந்து நல்லா காஞ்சி அதோட சாறு எல்லாமே ஏற்கனவே கொதிக்கவும் வச்சுருக்கோம். நம்ம சாறு எல்லாம் இப்போ நல்லா எண்ணெயில் கம்ப்ளீட்டாக நல்லா இறங்கியிருக்கும். அதோட வெயிலில் உள்ள வைட்டமின் டியும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, தனியாக வந்து எண்ணெயை வந்து வடிகட்டுறது, ஏன்னா அவ்வளோ பெரிய சட்டியில் வெயிட் தூக்கிட்டு வந்து வடிகட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லா எண்ணெயும் கீழே கொட்ட போயிடுச்சுங்க. பாருங்களேன், அப்பயே ஹஸ்பண்ட் சொன்னாங்க இவ்வளோ பெரிய சட்டி தூக்கி நான் தனியாக எதுவும் செய்யாத, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தான் எப்போதும் அவசர புத்தியா, நம்மளுக்கு எங்கே இருக்குது பொறுமை, அது அவங்க வாரத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு. நல்ல வேலைங்க, ஒரு நிமிஷம் வந்து எனக்கு அப்படியே வந்து நான் அப்படியே ஜாம் ஆகிட்டேன் நான். நல்ல வேலை அல்லா தான் காப்பாற்றினாங்க. கொஞ்ச நேரம் வந்து அவ்வளோ எண்ணெயை ஊற்றி இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும். இந்த ஒரு வாரம் நம்ம சிரமப்பட்டது, அந்த சாமான் சேகரித்தது எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் போயிருக்கும். இந்த ஹேர்ப்ஸ் பாருங்கள், நல்லா வந்து எவ்வளோ நல்லா காஞ்சி கருகி அதோட சாறு எல்லாமே இப்போ நல்லா எண்ணெயில் வந்து சூப்பராக இறங்கியிருக்கு. இப்போ எண்ணெயோட கலரையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ கிடச்சிச்சுன்னு நீங்கள் பாருங்கள். இதோ 10 லிட்டர் எண்ணெய்க்கு இந்த எண்ணெயும் அந்த பாட்டிலில் வந்து அந்த கலர் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்களும் வந்து வீட்டில் பிஸ்னஸ் செய்யலாங்க. நான் வந்து இதை ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து 6 மாதம் வந்து நிறையா பேர் கேட்பாங்க, கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு வந்து என்கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் வாங்குவாங்க. ஆனால் வந்து நான் எந்த விதத்துலேயும் நான் என்னோடய விலையை வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி வச்சேன் நான். இன்னொன்று வந்து என்னோடய தரத்தை வந்து நான் வந்து எந்த விதத்துலேயும் நான் குறைக்கவே இல்லை. பேக்கிங்கை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல விதத்தில் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன் நான். வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்ததுனால நான் அன்றைக்கே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து சட்டியிலலாம் எண்ணெயை வச்சுருந்து பிள்ளைங்களாம் இருக்கிற இடத்துல வச்சுருந்தா அவ்வளோதான் பெரிய எனக்கு இன்னும் பெரிய ஒட்டி கிரட்டி வேலையாக போயிடும். அதனால் நான் வந்து அன்றைக்கே நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போதும் கோரிடோரில் வச்சு தான் பேக் பண்ணுவேன். நான் சாமான எடுத்து வைக்கும்போது நான் சொன்னேன்ல, அங்கே டெய்லி மழை பெய்யுதுன்னு, அதே மாதிரி 3 மணிக்கு நல்ல மழை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு மழையை பார்த்துக்கிட்டே எனக்கு பேக் பண்ணது, எனக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இது நான் வந்து ஒரு பாட்டில் வந்து 100 ml எங்களோட பேக்கிங் வந்து ஒரு பாட்டில் வந்து 100 ml. இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த நீங்கள் நம்ம நினைக்கலாம் இது நம்ம எல்லோரும் செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். எல்லோரும் எல்லாமே தாங்க செய்வாங்க, யார் தான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க உலகத்தில்? நம்ம புதுசாக யாரும் எதுவுமே செய்ய போகிறதில்ல, எல்லாமே எல்லோரும் செஞ்ச தொழில் தான். ஆனால் அதையே நம்ம ஒழுங்காக செஞ்சோம்னா நம்மளால் செய்ய முடியும். சில பேர்கிட்ட வந்து நீ இது செய்யன்னு சொன்னால், இது அவங்க செய்கிறாங்க, இது இவங்க செய்கிறாங்க, அவங்க ஆன்லைனில் எவ்வளோ விற்கிறாங்க, இவங்க ஆன்லைனில் எவ்வளோ விற்கிறாங்க, இனிமேல் நம்ம எப்படி செய்ய முடியும்? நீங்கள் வந்து திறந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராமை, இதில் 1000 பேர் விற்கிறாங்க, நான் எப்படி விற்க முடியும் அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நானும் ஆன்லைனில் தான் விற்கிறேன் நான். எனக்கு முன்னாடி 1000 பேர் செஞ்சாங்க தான், நான் 1001வதாக செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் வந்து செய்கிறத நான் கரெக்டாக செய்கிறேன் நான். அதனால் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வராங்க. எதையுமே நம்ம கரெக்டாக செஞ்சால் கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்கங்க. நம்ம சொந்தத்துக்கு என் ஹஸ்பண்ட் எப்போவும் சொல்லுவாங்க, நம்ம சொந்தத்துக்கு செய்கிற மாதிரி நம்ம இருக்கணும். இது வந்து யாராவது விற்றாங்கன்னா இதை நம்ம வாங்குவோமா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து செய்யும்போது நம்ம யோசனை பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 70-லேருந்து 25 போட்டில் கிடச்சிச்சிங்க. இதுதான் என்னோடய பேக்கிங் பாருங்கள்.
இந்த லேபிள் எல்லாமே நான் சொந்தமாக தான் டிசைன் பண்ணினேன். இப்போ ஃபோன்லேயே எல்லாருக்கும் ஆப் இருக்குது, நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.